கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் தோன்றிய என் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம். தமிழ் அன்னைக்கு தனி வணக்கம், அவையோருக்கு பணிவான வணக்கம். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பது திருமூலரது திருமந்திரத்தின் திருவாக்கு ஆகும். நாம் எல்லோரும் ஓர்குலம் என்ற உண்மையை உணராத மக்கள் சாதி மத வேற்றுமைகளை வளர்த்து மனித குல ஒற்றுமையை குலைத்து வருகின்றனர். இக்காலத்தில் இந்தியாவில் காணப்படும் பிரச்சனைகளில் ஒன்று சாதி பாகுபாடு. இதனால் தினந்தோறும் பல கலவரங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றனர். அக்காலத்தில் வாழ்ந்த மக்கள் தமக்கு விரும்பிய தொழிலை செய்தனர், செய்யும் தொழிலை தெய்வமென கருதினர். அவ்வாறு அவர்கள் செய்த தொழிலின் அடிப்படையில் சாதிகளை பகுத்து வைத்தனர். இந்த சாதி சமய பாகுபாட்டை ஒழித்து அனைவரும் சமம் என்ற எண்ணத்தை நிலைநாட்ட வேண்டும். நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அனைவரும் ஒற்றுமையுடன் செயலாற்றுதல் என்பது அவசியமாகும். சாதி வெறி கொண்டு கலவரங்கள் செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். உலக நாடுகளையும் மக்களையும் உட்படுத்தி அன்பு பாராட்டுவது நம் தமிழர் இயல்பு. இது 20ஆம் நூற்றாண்டில் வானூரி போக்குவரத்து வளர்ந்த பின்பு தோன்றியது ஒரு பண்பு அல்ல. இது நம் பண்டை தமிழர்களால் பாராட்டி பாடப்பட்டுள்ளது. ரோம் நாட்டு சிந்தையாளர்களும் தமிழ் புலவர்களைப் போலவே ஒன்றே உலகம் என்ற கொள்கையை பரப்பினர். ஸ்டாய்க்வாதிகள் உலகில் ஒற்றுமை உண்டு எனவும் அனைத்து உயிர்களும் தொடர்பால் இணைக்கப்பட்டுள்ளன என்றும் கற்பித்தனர். உலகில் ஒற்றுமை உண்டு எனவும் அனைத்து உயிர்களும் தொடர்பால் இணைக்கப்பட்டுள்ளன என்றும் கற்பித்தனர். பழிக்கு பழி என்ற கருத்தை எந்த மதமும் போதிக்கவில்லை. அனைத்து மதங்களும் அன்பையும் மரத்தையும் மட்டுமே வலியுறுத்துகின்றன. சாதி பாகுபாடு தீண்டாமை கொடுமைகளை ஒழித்து மனித குல ஒற்றுமை மலர்த்து மனித குலம் இனிது வாழ பல ஆன்றோர்கள் பெரும்பாடுபட்டனர். சாத்திரம் பல பேசும் சழக்கற்கால் கோத்திரமும் குலமும் கொண்டு என்ன செய்வீர் என்று கேட்டார் நாவுக்கரசர். வேறுபடும் சமயமெல்லாம் நின் புகுந்து பார்க்கின், நின் விளங்கும் பரம்பொருளே நின் விளையாட்டலால் மாறுபடும் கருத்தில்லை என்று எடுத்துரைத்தார் தாயுமானவர். பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இது பற்பல சண்டைகள் வேண்டா என்று நம்மை கேட்டுக்கொண்டார் பாரதியார். ஊருக்கெல்லாம் ஒரே சாமி, ஒரே சாமி ஒரே நீதி, ஒரே நீதி ஒரே ஜாதி என்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் கனவை நினைவாக்க நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைப்போமாக. நமது தேசத்தில் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு கலாச்சாரத்தை பின்பற்றினாலும் தேசியன் என்ற கோடு நம்மளை ஒன்றிணைக்கிறது. நம் தேசப்பற்று அனைவரும் ஒரே குலம், அனைவரும் ஒரே இனம் என்று உணர்த்துகிறது. தேசப்பற்று என்பது பிற நாட்டவரை எதிரியாக எண்ணுவதல்ல. தம் நாட்டில் பல வேற்றுமைகள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் மனிதனுள் ஒன்று தேசப்பற்று. ஒற்றுமையின் வழியொன்றே வழி என்பது ஓர்ந்திட்டோம் நன்கு தேர்ந்திட்டோம் என்ற பாரதியாரின் வரியை நினைவு கூர்ந்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க பாரதம், வாழ்க பாரதம்.